நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நுட்பமான சில விஷயங்களை குறித்து விபரமாக சிந்திக்க இருக்கிறோம். தினந்தோறும் நாம் நெற்றிக்கு திலகம் இட்டுக்கொள்வது வழக்கம். வைணவர்களாக இருந்தால் நெற்றிக்கு திருமண் தரித்துக் கொள்வார்கள், சைவர்களாக இருந்தால் விபூதி தரித்துக் கொள்வார்கள், பெண் மக்கள் குங்குமம் வைத்துக் கொள்வார்கள். திலகமில்லாத நெற்றி பாழ் என்றே சொல்லுவார்கள். நெற்றியில் இருக்கக்கூடிய திலகத்தை வைத்தே நம்முடைய இறை கொள்கை கூட எல்லோருக்கும் தெரிந்துவிடும். நாமம் தரித்திருப்பவர் வைஷ்ணவர், விஷ்ணுவை வணங்குபவர். விபூதி தரித்திருப்பவர் சைவர், ஈஸ்வரன்பால் பற்று கொண்டவர் என்று நாம் தரித்திருக்கிற அந்த திலகத்தை வைத்தே கூட நாம் ஒருவரை இனம் கண்டு கொண்டு விட முடியும். இதை மையமாக வைத்துத்தான் பெரியவரும் சின்னங்கள், வேதம், ஸ்மிருதி என்கின்ற தலைப்பில் பேசியிருக்கிறார். இன்றைக்கு போலீஸ், இராணுவம், அதுக்கப்புறம் ஸ்கவுட், பள்ளிக்கூடத்தில் நாம் சேர்கிறோம் அல்லவா ஸ்கவுட், இவர்கள் அத்தனை பேருக்குமே தனியாக சீருடை இருக்கிறது. ஆங்கிலத்தில் யூனிஃபார்ம் என்று சொல்லுவார்கள். எப்படி இவர்களுக்கு சீருடையோ அதுபோல தான் மதத்திலே மதத்தை சார்ந்து பின்பற்றுகின்றவர்களுக்கும் இந்த திருமண், இந்த விபூதி, அப்புறம் இந்த பஞ்சகச்சம், மெடிசார் புடவை, இதெல்லாமும் இந்த யூனிஃபார்ம் மாதிரி தான். தர்மசாஸ்திரம் இப்படித்தான் உடை உடுத்தணும், இப்படித்தான் திலகம் தரிக்கணும், காலையில் குளித்து விட வேண்டும், வெளியே போய்விட்டு வந்தால் கால் கழுவாமல் உள்ளே வரக்கூடாது, எப்பொழுது வெளியே செல்வதாக இருந்தாலும் பெற்றோரை வணங்கிவிட்டு அவர்களிடம் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். இப்படி நிறைய நல்ல விஷயங்களை தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு நாம் அதிலிருந்து ரொம்ப விலகி மாறிவிட்டோம். நாம்லாம் சொல்லிட்டு போகிறதே கிடையாது. அதே போல் கால் கழுவி கொண்டு உள் வருவதும் கிடையாது. கேட்டால் தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறோம். அடுத்தது இந்த யூனிஃபார்ம், அதாவது பஞ்சகச்சம், மடிசார், இதெல்லாம் இன்றைக்கு வந்து ஏதாவது ரொம்ப விசேஷமான நாட்களில் மட்டுமே அணிந்து கொள்வது. மற்ற நாட்களில் ரொம்ப சௌகரியமாக இன்றைக்கு முதல்ல வேட்டி கட்டி கொண்டிருந்தார்கள், பிறகு லுங்கி, இப்பொழுது அதுவும் போய் அரை டவுசர், கேட்டால் அதற்கு பெர்முடாஸ் என்று பெயர். வீட்டுக்குள்ளே இருக்கும்பொழுது அது ரொம்ப சௌகரியமாக இருக்கிறது என்று ஒரு அரை டிராயரையும் மேலே வந்து சிலர் அது கூட அணிவதில்லை, ஒரு அரைக்கை சட்டை இல்லைன்னா ஒரு பனியன் என்று இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை வந்து ரொம்பவே மாறிவிட்டது. நாம் வந்து இந்த விஷயத்தில் தர்மசாஸ்திரம் சொன்னதிலிருந்து ரொம்ப விலகி நாம் தூர போயிட்டோம். பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மை நெறிப்படுத்தும் இந்த சாஸ்திரங்கள் சொல்லுகின்ற இந்த விஷயத்துக்கு பேர் தான் ஸ்மிருதி அப்படின்னு பேர். இவைகளை நாம் காலத்திற்கு ஏற்ப அனுசரித்து மாற்றினால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிலர் என்கிட்ட கேட்கிறார்கள். ஆனால் எப்பவும் அது தப்பு தான், தப்பு தப்பு தான். நேற்று அது சரி, இன்றைக்கு தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸ்மிருதி அப்படிங்கிறத எந்த நிலையிலேயும் நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது. அம்மாவை வந்து காலத்திற்கு தகுந்தாற் போல் உறவு முறையை மாற்றி நாம் அழைப்போமா, அப்பாவை அழைப்போமா? எப்படி அந்த உறவு எந்த ஜென்மத்திலும் எந்த பிறப்பிலும் எந்த மதத்திலும் எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் மாறாததோ அதுபோல் சில ஒழுக்கங்கள், சில பழக்க வழக்கங்கள், அவைகளிலே சமரசம் செய்து கொள்வது, அவைகளை விட்டு விலகுவது, அவைகளை விட்டு நகர்வது, புதிதாக ஒரு விஷயத்திற்கு நம்மை ஆட்படுத்தி கொள்வது, இதெல்லாம் வந்து நாம் காலத்தினாலே நம்மை தொலைக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருள். நாம் அதை செய்யக்கூடாது. சின்ன சின்ன மாற்றங்களை செய்து கொள்வதில் என்ன தப்பு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே என்று இப்போ என்னை சந்திக்க வருகின்ற பலரே கூட, நீங்கள் இன்றைய இளைஞர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ப புத்தி சொல்லுங்கள். அவர்களை கூப்பிட்டு நீ பஞ்சகச்சம் கட்டாயம் உடுத்திக்கணும், குடுமி வச்சுக்கணும், மீசையெல்லாம் வச்சுக்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது அவர்கள் கேட்க மறுக்கிறார்கள். போனால் போகிறது என்று சின்னதாக மீசை வச்சுக்கோ. வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுதாவது
பஞ்சகச்சம் முடித்துக்கோ என்று இப்படி நீங்கள் கொஞ்சம் சொல்லி பாருங்கோ, அவர்கள் கேட்பார்கள் என்று எனக்கு இன்றைக்கு பலர் வந்து எனக்கு சொல்லித் தருகிறார்கள். நானும் வந்து சில நேரங்களில் யோசித்து பார்த்தது உண்டு, இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்ப நாமும் போனால் என்ன என்று. ஆனால் அதை விட ஒரு பெரிய தவறு இருக்க முடியாது, நான் வளையவே கூடாது இந்த விஷயத்தில். ஸ்மிருதியை மாற்றுகின்ற அதிகாரம் எனக்கு இல்லை, நான் அதை கையில் எடுத்துக்கொண்டு செய்வது என்பது என்னுடைய குரு பரம்பரைக்கு நான் செய்கின்ற துரோகம் அப்படின்ட்டார். ஏன்னா இதை செய்தவர்கள் ரிஷிகள், இதை சொன்னவர்கள் ரிஷிகள். ஆகையினால அவர்கள் என்னுடைய குருநாதர்களும் அவர்கள் சொன்னதை சொன்னார்கள், அவர்கள் சொன்னதை தான் நான் சொல்லுகிறேன், நான் சொல்லுவதைத்தான் அடுத்து வரப்போகின்றவர்களும் சொல்ல வேண்டும், மாற்றி சொல்லக்கூடாது. அதை நான் எப்படி மாற்ற முடியும் கேட்குறார். வேதத்தில் உள்ளதைத்தான், இப்போ இந்த இடத்துல கேள்வி என்னென்னா, அவர்கள் வேதத்தில் உள்ளது தான் சொன்னார்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம், அவர்கள் நடுவில் எங்கேயுமே மாற்றங்களை ஏற்படுத்தலையா என்று என்கிட்ட கேட்குறாங்க. சொல்கிறார், உதாரணத்திற்கு ரகுதா காளிதாசனுடைய ரகுவம்சம், அந்த ரகுவம்சத்தில் ஒரு நீண்ட ஒரு அற்புதமான சம்பவம் ஒன்று நமக்கு கிடைக்கிறது. ராமனுடைய தந்தை நமக்கு தெரியும், தசரதன். தசரதனுடைய தந்தை அதாவது ராமனோட தாத்தா பேர் வந்து அஜன், அஜனோட அப்பா பேர் வந்து ரகு, அதாவது ராமனுக்கு கொள்ளு தாத்தா. இந்த ரகுவின் அப்பா பேரோ திலீபன். இப்படி வழி வழியாக ராமனை தொட்டு ரகுவம்சத்தில் ராமனுடைய கொள்ளு தாத்தா, அந்த தாத்தாவுக்கு பிறகு உள்ள தாத்தா திலீபன் என்று சொல்லி ஒரு சம்பவத்தை சொல்ல வருகிறார் பெரியவர். இந்த திலீபன் வாழ்க்கையில் என்ன நடந்தது, அதுக்கும் ஸ்மிருதிக்கும் என்ன சம்பந்தம், அதை எதற்கு இந்த இடத்துல உதாரணமாக சொல்லுகிறார், இதற்காக காளிதாசன் எழுதின ரகுவம்சத்தை அவர் எடுக்க வேண்டிய காரணம் என்ன, நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.